பென்ஷன் பணத்திற்காக இறந்த தாயின் சடலத்துடன் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அவரது மகன் வசித்து வந்த சம்பவம் இத்தாலியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியில் உள்ள வெனேட்டா பகுதியைச் சேர்ந்த ஹெல்கா மரியா ஹெகன்பார் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு தனது 86 வயதில் மரணமடைந்திருக்கிறார். இந்த நிலையில் ஹெல்காவிற்கு மாதந்தோறும் கிடைத்து வந்த பென்ஷன் பணத்தை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணி திட்டம் போட்ட மகன் அவரது உடலை வீட்டிலேயே மறைத்து வைத்திருக்கிறார். இவ்வாறு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளான நிலையில் சந்தேகத்தின் பேரில் ஹெல்காவின் குடியிருப்பிற்குள் அதிரடியாக நுழைந்த அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் உண்மை அம்பலமாகியிருக்கிறது. 6 ஆண்டு காலத்தில் 1.5 கோடி ரூபாய் வரை பென்ஷன் தொகையை அவரது மகன் எடுத்து பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் என்றெல்லாம் கேள்விப்பட்டதுண்டு. எங்கு தாயை அடக்கம் செய்துவிட்டால் பென்ஷன் பணம் வராதோ என்று எண்ணிய மகன் 6 ஆண்டுகளாக இறந்த உடலோடு குடும்பம் நடத்தி வந்தது அங்கிருக்கக்கூடிய அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. பென்ஷன் பணம் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டியும் அவரது பண ஆசை விடாததால் தான் தாயின் சடலத்தை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற துளி எண்ணமும் வராமல் இருந்திருக்கிறார். இந்த சம்பவம் இத்தாலியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.